2018 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சேலத்தில் தனியார் கல்லூரியில் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி சார்பில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவிகள் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் பேசுகையில், புதிய ஆண்டில் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினை தொடர்பாக விழிப்புணர்வு மேற்கொள்ள உள்ளதாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மாணவியர் தெரிவித்தனர். ட்விட்டர்லலாம் சமூக வலைதளத்துலலாம் வர இந்த பெண்களை பற்றி தவறான கருத்துக்களை நாங்கள் அதை பொய்யின்னு ஆக்க போகிறோம். அதை பற்றி விழிப்புணர்வை வந்து எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் எடுத்து சொல்ல போகிறோம். அதை வந்து நாங்கள் ஒரு டீமாக செயல்பட போகிறோம். எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாத மற்ற வெளியில் இருக்க கேர்ள்ஸ்கிட்டையும் நாங்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறோம். அந்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத பெண்களை இழிவுபடுத்தி பேச வேணாம்னு நாங்கள் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். புதிய ஆண்டு தங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதாகவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை தெரிவித்தனர். சென்ற ஆண்டில் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளை மறந்து அடியெடுத்து வைக்கும் ஆண்டில் புதிய சிந்தனைகள் உடனும் செயல்பாடுகள் உடனும் முன்னெடுத்து செல்ல விரும்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் செய்தியாளர் சரவணன் மற்றும் கேதீஸ்வரன்.